விரைவுச் செய்திகள். வேளாண் துறைக்கு தனியாக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தலைமையில் வேளாண் வர்த்தக சங்க பிரதிநிதிகளுடன் கருத்து கேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற வேண்டிய விவசாயிகளின் கோரிக்கை மற்றும் வேளாண் வர்த்தகம் தொடர்பான கோரிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டன. வேளாண் உற்பத்தித்துறை ஆணையர் சமயமூர்த்தி, அரசு சிறப்பு செயலாளர் அப்ரஹாம் உள்ளிட்ட உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் தனியார் பள்ளிகள் 85% கட்டணத்தை 6 தவணைகளில் வசூலிக்க அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக வேலையிழந்த மற்றும் பாதிக்கப்பட்ட பெற்றோர்களின் குழந்தைகளுக்கு 75% கட்டணம் மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கட்டணம் செலுத்த இயலாத பெற்றோர் கூடுதல் கட்டண சலுகை கோரி பள்ளிகளை அணுகும் பட்சத்தில் அதனை தனியார் பள்ளிகள் பரிசீலிக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். வேலூர் மாவட்டம் தொரப்பாடியில் உள்ள சிறை அதிகாரிகளுக்கான பயிற்சி மையத்தில் சிறைத்துறை அதிகாரிகளுக்கு அடிப்படை பயிற்சி நிறைவு விழா இன்று நடைபெற்றது. இதில் தில்லி காவல்துறையின் இயக்குநர் சந்தீப் கோயல் கலந்து கொண்டு பயிற்சியின்போது சிறப்பாக செயல்பட்ட அதிகாரிகளுக்கு பதக்கங்களை வழங்கினார். 9 மாதங்கள் நடைபெற்ற பயிற்சியின்போது சிறை நிர்வாகம், மனித உரிமையை பாதுகாத்தல், சிறைவாசிகளின் சீர்திருத்தம், சமூக சேவை உள்ளிட்ட பல பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் நாளை முதல் ஒருவார காலம் கொரோனா தொற்று தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்தப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் மோகன் தெரிவித்துள்ளார். மக்கள் கூடும் இடங்கள், கோயில்கள் ஆகியவற்றில் இந்த பிரச்சாரம் நடைபெறும் என்றும் கலை நிகழ்ச்சிகள் மூலமாகவும் மக்களிடம் கொரோனா தொற்று குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். கிராமப்புறங்களில் உள்ள கோயில்களில் கொரோனா தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் காசநோய் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வாட்ஸ்அப், பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வெளியிடுவதற்கான விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய விளம்பரங்களை சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ளது. இதனை சென்னையில் இன்று மாநகராட்சி துணை ஆணையர் எஸ் மணீஷ் அறிமுகப்படுத்தினார். மாநகர நல அலுவலர் டாக்டர் எம் ஜெகதீசன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். காரைக்கால் அருகே பச்சூர் தில்லை நகரில் செயல்பட்டு வந்த போலி மதுபான ஆலையை காவல்துறையினர் கண்டுபிடித்து அழித்தனர். அங்கு வைக்கப்பட்டிருந்த 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள மதுபானங்களையும் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி பகுதிக்கு உட்பட்ட காரைக்காலில் கள்ளத்தனமாக சாராயம் காய்ச்சி அதனை தமிழகத்திற்குள் விற்பனை செய்ய முயன்றது விசாரணையில் தெரியவந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மதுபானங்களை கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட வாகனங்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர்.